வணக்கம். நமது யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இது வரையும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலே பல ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்னா என்ன என்னன்னே தெரியாமலே பல பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாழைப்பழம், வாழைப்பழத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு என்னடா சம்மந்தம்லாம் பார்க்காதீங்க. இருக்குது, இந்த வாழைப்பழத்தை காயாக இருக்கக்குள்ளார பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு ஆயுத பூஜை, ஒரு தீபாவளி, பொங்கல் டயத்தில் இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா 3 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி 10 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனால் பொங்கல் அன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, வியாபாரமே நடக்கலைன்னு வச்சுக்கிங்க, இது அழுகி போயிடும். அப்போது உங்களுக்கான 3 ரூபாய் நஷ்டம்தான். ஃப்ரூட் மிக்சர் கூட யூஸ் ஆகாது. இந்த மாதிரி தான் வாங்குகிற பொருளை எந்த அளவுக்கு வாங்கணும், அதை எதில் முதலீடு பண்ணணும், அதை விற்கிற இடத்துல இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ணுறோமே அதில் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அதுக்காக எல்லாரையுமே நான் குறை சொல்ல விரும்பலை. ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க. உங்களுக்கு என்ன சிறிய முதலீடு போட்டு அதில் எடுக்க முடியுமா, அதில் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோமா அப்படின்னு பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க, ஷேர் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ வியாபாரம் தான். விற்றா போச்சு, விற்கலைன்னா நஷ்டம்தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எஸ்ஐபிஸ் இருக்குது. நீங்கள் நிறைய இன்றைக்கி யூடியூப்ஸ் பார்க்குறீங்க, ஆனந்த விகடன், நாணய விகடன், பல ப்ராப்பர்ட்டிஸர்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட அட்வைஸை கேட்டு உங்களுடைய 1 ரூபா காசு உங்களுடைய உழைப்பு தான். இதை யார்ட்டையும் நீங்கள் ஏமாற்றலை, நீங்களும் ஏமாந்து போகாதீங்க. ஒரு சின்ன விழிப்புணர்வு பதிவு தான். நன்றி, வணக்கம். இது போன்ற பல அருவமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அனுபவமா, இதுக்கு முன்னாடி என்ன அனுபவமாக இருந்துச்சு? என் ஃப்ரெண்டு இது மாதிரி இருந்துட்டு தான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. 1 ரூபா 2 ரூபா இல்லை, பல லட்சங்களை விட்டுட்டு இருக்கிறாங்க. பல பேர் சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில் சொன்னால் வெக்கக்கேடாக இருக்கும். அவங்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.